வாழையில் எல்லா பகுதியும் எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காயை வந்து இப்போ நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், இல்லை ஒரு சில காய் நம்ம மொந்தன் மாதிரி இருக்கிற பழம்லாம் இருக்குது, அதை ஒன்லி நம்ம காய்கறியாக மட்டும் சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துறது இல்லாமல் அதுலேருந்தும் நம்ம வந்து தொழில் முனைவோர் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பும் அதில் வந்து இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம வந்து அரிசியில் இல்லை கோதுமையிலேருந்து மாவு எடுத்து அந்த அதிக ப்ராடக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எல்லா பொருளையும் நம்ம வந்து வாழை மாவை யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். எது இதெல்லாம் நீங்கள் வந்து கோதுமை மாவில் பண்ணுறீங்களோ, என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து அரிசி மாவில் பண்ணுறோமோ அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா பொருட்களையும் நம்ம வந்து வாழை மாவை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். மெயினாக வந்து ஏன் வாழை மாவை வந்து யூஸ் பண்ணலாம், இதோட அட்வான்டேஜ் என்ன, யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இப்போ நம்ம அரிசியில் வந்து இருக்கிற ஸ்டார்ச் வந்து அதிக சர்க்கரையை கொடுக்கும், ஆனால் வாழையில் இருக்கிற சர்க்கரை வந்து அதிக சர்க்கரையை கொடுக்காது. இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்தா, நூடுல்ஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பிளிஸ் பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரை பனானா வாழைக்காய் பழுத்துருச்சு, அந்த பழுத்ததை வந்து நம்ம வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உலரத்தி அப்படிங்கிற ஒரு பொருளாக மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுலேருந்து சந்தையை வந்து பெருசாக பண்ண முடியுமானா அப்படின்னா கொஞ்சம் போராட்டமாக இருக்குது, அதை நம்மளால் வந்து கரெக்டாக பண்ண முடியறதில்ல. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி வந்து வாழைக்காயிலேருந்து நம்ம மாவு பண்ணுறோமோ அதே மாதிரி வாழைப்பழத்துலேருந்து மாவு பண்ணிவிட்டு அந்த வாழைப்பழ மாவை வந்து குழந்தைங்களுக்கு தேவையான ப்ராடக்டாக மாற்றிருக்கோம். அதில் வந்து மில்க் சாலிட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து குழந்தைங்களும் சாப்பிட்லாம். அதே ப்ராடக்டை பெரியவங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னா அது வந்து லோ கிளைசிமிக் ப்ராடக்டாக பண்ணுறதுக்காக வந்து அதில் ஈவன் மில்லட் ஃப்ளோ சிறுதானியங்களோட மாவெல்லாம் சேர்த்து வேறு மாதிரி ஒரு சில பொருட்களாகவும் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிப்ஸு நம்ம நார்மலாக சாப்பிட்றது தான், ஆனால் அந்த சிப்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து பழையபடி இப்போ வயசானவங்க வந்து எண்ணெய் அதிகமாக இருக்குது அதனால் நான் அந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன், இது வந்து கொழுப்பு சத்து அதிகமாயிரும் அப்படின்னு சொல்கிறதால அவங்க மோஸ்ட்லி எடுத்துக்கிறதே இல்லை. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நார்மலாக கடையில் கிடைக்கிற அதே வாழைக்காய் சிப்ஸில் வந்து லோ ஃபேட் ஃபேட்டோட கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்காக ஒரு சில பாலிசாக்ரைட் சேர்த்து அதோட நார்மலாக வந்து இருக்கிற சிப்ஸோட ஒரு 25-30% கம்மியாக தான் இந்த சிப்ஸ் வந்து எண்ணெயை எடுத்துக்கும். ஸோ நார்மலாக 40 கிராம் ஒரு 100 கிராம் சிப்ஸில் நம்ம எண்ணெய் சாப்பிட்றோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 20 கிராம் தான் நமக்கு எண்ணெயோட அளவு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்டை வந்து நாங்கள் வந்து சிப்ஸில் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரைசோம் நம்ம வாழைக்கிழங்கு, இப்போ எல்லாருமே நம்ம வந்து திசு வளர்ப்பு வாழைக்கு போயிட்டோம், கீழே இருக்கிற கிழங்கை வந்து எந்த பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணுறதில்ல. அதில் ஃபைபர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, தோலில் வந்து ரொம்ப ஃபைபர் அதிகமாக இருக்குது, அதனால் இந்த ஃபைபரை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக டயட்ரி ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டயட்ரி ஃபைபரை வந்து நம்ம பப்ஃடு ஸ்நாக்கில் வந்து சேர்த்துருக்கோம். ஏன்னா பழையபடியும் வந்து குழந்தைங்கள டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டும் வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால் வந்து இதையும் வந்து எப்படி வந்து குர்குரே மாதிரி இருக்கிற ஒரு ப்ராடக்டை சாப்பிட்டு அதை ஜங்க் ஃபுட்டாக மாறணும் அப்படின்னு இல்லாமல் இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி உண்டு பண்ணாது. அதனால் டயட்ரி ஃபைபர் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரைசோம் கிழங்கு வாழைக்கிழங்கு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதே வாழைக்கிழங்கை நம்ம மாவாகவும் மாற்றி அதிக ப்ராடக்டில் சேர்த்து வேறு வேறு பொருட்கள்லாம் பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே ஊறுகாய் அதிகமாக சாப்பிடுவோம், ஆனால் ஊறுகாய் சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னா சோடியம் அதில் அதிகமாக இருக்கிறது, அதனால் அந்த சோடியம் அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஊறுகாய் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வாழை தண்டுலேருந்து ஊறுகாய் பண்ணுறது, இதில் வந்து சோடியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். வாழைத்தண்டு வந்து ஏற்கனவே நமக்கே தெரியும் கிட்னி ஸ்டோனுக்கு நல்லது, பிளட் ப்ரெஷருக்கு நல்லது, ஸோ அதெல்லாம் குறைக்கிற எல்லா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதால இந்த வாழைத்தண்டு ஊறுகாய், அதே மாதிரியே பார்த்திங்கன்னா வாழைப்பூ ஊறுகாய், வாழைப்பூவில் இருக்கிறதையும் நம்ம சுத்தமாக என்ன ஒரு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதே இது லோ சோடியம் பிக்கிள், வாழைப்பூவில் இருந்தும் நம்மளால் வந்து ஊறுகாய் வந்து பண்ணிட முடியும். இது ரெண்டுக்குமே வந்து நல்ல மார்க்கெட்டும் இருக்குது, ஈவன் ஃபாரின்லாம் கூட வந்து இதை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க, கோடியிலையும் சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் ஈவன் லட்சத்துலேயாச்சும் சம்பாதிக்கிறாங்க. ஸோ சம்பாதிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாழைப்பூ ஊறுகாயிலையும் இருக்குது, வாழைத்தண்டு ஊறுகாயிலையும் இருக்குது. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாழைக்காயிலிருந்தும் அதிக ப்ராடக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழையபடி குழந்தைங்களுக்கு தேவையானது தான் அந்த வாழைப்பழ உலரத்தியை வந்து ஈவன் சாக்லேட்டாக மாற்றிருக்கோம். ஸோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து சாக்லேட்ஸாக மாற்றுறது மூலமாக சாக்லேட்டில் இருக்கிற நல்ல
குணங்களும் வந்து வாழையோட நல்ல குணங்களோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ப்ராடக்ட் குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெவரேஜ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதுக்கு வந்து பார்த்தோம்னாலும் நம்ம வாழையை வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாக வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். அப்புறம் வாழை தண்டுலேருந்து ஜூஸ், இதுவும் வந்து நம்ம வந்து நல்லாவே பயன்படுத்தலாம். அதிக பேருக்கு அதிக இடத்துல வந்து பிரச்சனை ஆகிட்டுருக்கு. கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா வந்து உடனே வந்து வாழைத்தண்டை வந்து ஜூஸாக மாற்றி கொடுத்துருவாங்க. ஆனால் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாழைத்தண்டு கிடைக்குமா அப்படின்னா ஒரு க்வெஸ்சன். அப்படியே கிடைச்சாலும் அதை வந்து அவங்களால ஒரு பொருளாக மாற்றி சமைச்சு சாப்பிட முடியுமா அப்படின்னாலும் இருக்கிற பிஸியில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ எல்லாருமே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இப்போ மார்க்கெட்டில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் தொழில் முனைவோர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டு ஜூஸை ஒரு 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 பொருளாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட தொழிலை வந்து இப்போ மேம்படுத்தலாம். அப்புறம் அது இல்லாமல் வைன் அண்டு வினிகர், எனி ஸ்டார்ச் ப்ராடக்ட், எது இதெல்லாம் கார்போஹைட்ரேட் இருக்கோ அதை எல்லாமே நம்மளால் வைனாக மாற்ற முடியும், இல்லை ஆல்கஹாலிக் ப்ராடக்டாக மாற்ற முடியும். ஆனால் வைன் உடம்புக்கு நல்லது தான், ஆனால் வைனை தாண்டி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வினிகர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்டாகவும் ஒரு ப்ராடக்டாகவும் மாற்றிருக்கோம். நார்மலாக இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் சூப்பர் ஸ்டோர் போகிறீங்க அப்படின்னா ஆப்பிள் சிடர் வினிகர் மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஒரு 200 ml வந்து ஒரு 250-250 ரூபா இருக்கும். சிந்தட்டிக் வினிகர் வந்து ஒரு ஒரு 30 ரூபா இருக்கும் ஒரு 200 ml பாக்கெட். ஆனால் இந்த பனானாவை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக ஆல்மோஸ்ட் ஆப்பிள் சிடர் வினிகருக்கு ஈக்குவலான ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் நம்மளால் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் ஒரு வினிகர் ஒரு சிடர் வினிகர் சாப்பிட்றப்ப என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம கிடைக்குதோ அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம இந்த ஆப்பிள் சிடர் வினிகர்லேருந்தும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கிரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு, இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். ரவா கிரிட்ஸ் மாதிரி நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து உப்மா நம்ம ரவா உப்மா சாப்பிட்றோமோ அந்த ரவா உப்மாவில் ஒரு மிக்ஸ்டு பார்ட்டாக கூட இதை நம்ம வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிரிட்ஸ் மாதிரி இருக்கிற உப்மா மாதிரி இருக்கிற ப்ராடக்டை வந்து நம்ம வந்து பயன்பட உருவாக்கலாம். ஆனால் இதை எங்கே சார் மார்க்கெட் பண்ணுறது, இதை நார்மல் ரவையோட இதை கம்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு நியூட்ராசிட்டிக்கல் மார்க்கெட் தேவை, ஒரு நிஷ் மார்க்கெட் வேணும். இதோட செக்மெண்ட் வந்து டோட்டலாக வேறு. இந்த செக்மெண்ட் வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒரு செக்மெண்ட்டோட நம்ம வந்து கம்பீட் பண்ண முடியாது. அதுக்காக வந்து இதை வந்து நம்ம ஒரு ஐடி செக்டரில் இருக்காங்க, இல்லை வந்து ஒரு ஒரு ஹெல்தி ஃபுட் வேணும்னு சொல்கிற ஒரு செக்டார் இருக்காங்க, ஒரு நிஷ் மார்க்கெட் ஒரு செக்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த ப்ராடக்டை வந்து ப்ளேஸ் பண்ணோம். ஸோ அல்டிமேட்லி இப்போ வந்து ஒரு 40-45 ப்ராடக்ட் நான் காமிச்சாலும் எந்த ப்ராடக்டை எங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அரிசி மாவோட வந்து கம்பீட் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கிடையாது. அதனால் கரெக்டாக நம்ம யோசிச்சு பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்க முடியும். அதே மாதிரி குக்கீஸ், இப்போ வாழைக்காய் மாவுலேருந்து எப்படி நம்ம வந்து நார்மல் கோதுமை மாவு இல்லை மைதா மாவுலேருந்து குக்கீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி குக்கீஸ் பிஸ்கட்லாம் பண்ணலாம். இப்போ மைதா மாவு அதிக பேர் குளுட்டன் இருக்கிறதால சரி எனக்கு உடம்பு கொத்துக்கிறது இல்லை, அதில் சுத்தமாக நார் இல்லை, அதனால் நான் மைதா மாவை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி வாழைக்காயிலேருந்து பண்ண பிஸ்கட்டை வந்து சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது, குளுட்டன் சுத்தமாக கிடையாது. அதனால் வந்து குளுட்டன் கம்மியாக இருக்கிற ஆர் இல்லாத நார் சத்து அதிகமாக இருக்கிற ஒரு பிஸ்கட் இல்லை குக்கீஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் வாழைக்காய் மாவை சேர்க்கறது மூலமாக பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ இந்த பேக்கரி இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சு. முன்னெல்லாம் ஒரு ஊரில் போனோம் அப்படின்னா 2-3 பேக்கரி தான் இருக்கும், இப்போ வந்து ஊர் ஊருக்கு வந்து ஒரு 40-50 பேக்கரி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம ப்ராடக்ட் எப்படி வேறு மாதிரி வைக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வாழை மாதிரி இருக்கிறத நம்ம வந்து சேர்க்கறது மூலமாக இல்லை மில்லட்ஸ் சேர்க்கறது மூலமாக வேறு ஒரு மாதிரியான ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து மக்களுக்கும் கொடுக்க முடியும். அவங்களும் நல்ல ஃபுட்டை சாப்பிட்றாங்க, ப்ளஸ் நமக்கும் வந்து ஒரு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு காம்போவில் ஒரு வருமானம் ஈட்டுறதுக்கு வழியவும் அது வந்து வகுக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபைபர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸு, வாழையை ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு நம்ம வந்து சுத்தமாக எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் அந்த வாழை மரத்தை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வாழை மட்டையிலேருந்து பண்ணுற கைவினை பொருட்களை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து அதிக என்டர்பிரனர்ஸ் எங்கள்கிட்ட இருந்து இன்ஸ்டியூட்டோட வந்து ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க.
அவங்களே வந்து பெரிய பெரிய தொழில் முனைவர் ஆகிட்டு இருக்காங்க, அதிக இடத்துக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இவங்க வந்து எஸ்எஸ் நேச்சுரல் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லிட்டு சுகுந்தின்னு ஒருத்தவங்க வந்து நாமக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முருகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மதுரையில் பண்ணுறாரு, ராஜான்னு ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் டெக்ஸ்டைலுக்கும் வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். அனகாபுத்தூர், சென்னை பக்கத்தில் அனகாபுத்தூர் அப்படிங்கிற இடத்த சேகர் அப்படிங்கிறவர் வந்து டெக்ஸ்டைல் பர்பஸ்க்காகவும் அதிக வந்து ப்ராடக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைல் கவர்ஸ் இல்லை இல்லை சின்ன சின்ன பவுச்சஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்டும் பண்ண முடியும். அதே மாதிரி ஆஃபீஸுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸையும் நம்மளால் வந்து வாழை மட்டையை யூஸ் பண்ணி இல்லை வாழையோட நாரை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து பிளாஸ்டிக்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக்கு பதிலாக நம்ம வந்து இந்த வாழை நார்லேருந்து பண்ணுற பொருட்களையும் பயன்படுத்துறது மூலமாக நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு உலகத்தையும் நம்ம வந்து கொண்டு போகிறோம். அதனால் வாழையை வந்து நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். அந்த வாழை சார்ந்த தொழில்நுட்பங்களையும் வந்து ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக விவசாயிகளுக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி புது தொழில் முனைவோர்கள் உருவாவதற்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் எல்லா ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் எங்கள் இன்ஸ்டியூட்டு கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களோட என்ன சந்தேகம்னாலும் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு அனைத்து விதமான முயற்சிகளையும் எடுப்போம். ஒரு சில டெக்னாலஜிஸ் எங்களுக்கு தெரியாது. இப்போ டெக்ஸ்டைலில் வந்து சில பேர் கேள்வி கேட்பாங்க, வாழை நார்லேருந்து சார் துணியெலாம் எடுக்கலாமா, வாழை நார் துணியை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக வாழை நாரில் இருக்கிற இதையும் யூஸ் பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டியூட் டைரெக்டாக பண்ணலனாலும் எங்களோட சேர்ந்த இன்னொரு இன்ஸ்டியூட் ஐசிஆரோட இன்ஸ்டியூட் சிர்காட் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் இருக்காங்க, அவங்களோட நாங்கள் கனெக்ட் பண்ணி வைப்போம். இல்லை நம்ம கோயம்புத்தூர்லேயே பார்த்திங்கன்னா சிட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்களும் வந்து டெக்ஸ்டைல் அதிகமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வாழை நாரை யூஸ் பண்ணி அதிக ஜவுளி பொருட்கள் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. நீங்கள் வாங்க, வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் எல்லாத்தையும் கற்றுக்குங்க. பெரிய தொழில் முனைவர் ஆகிறதுக்கு பழையபடியும் என்னோட மனமார்ந்த ஆசைகள். நன்றி.